ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது எஸ்ட்ரோடியல் வேலரைட் டேப்லெட் பற்றி. இது வந்து 2 mg இருக்குது, 10 mg இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மெனோபாஸுக்கு பிறகு ஏற்படக்கூடிய எலும்புச்சிதைவு நோய், அதாவது மெனோபாஸுக்கு அடுத்து நமக்கு வந்து என்னென்ன நோய் வரும்னா, வெஜினல் ட்ரைனஸ் வரும், நைட்டு ஸ்வெட் ஆகும், ஜாயின்ட் பெயின் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகும் போது நமக்கு வந்து மெனோபாஸ் ஆக போகிறோன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான டேப்லெட் தான் இது. அது மாதிரிக்கு வந்து நம்ம மாசமாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்டா, ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் ரொம்ப முக்கியமானது. 16வது நாள்லேருந்து இது வந்து கொடுப்பாங்க. இது வந்து கருப்பை புற்றுநோய் இருக்கவங்களுக்கும் ஆம்பளை பையங்களுக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து பையனுக்குன்னா இது ப்ராஸ்டேட் கேன்சர் வரும்போது அதனால் அவங்களுக்கு வந்து இது அதனாலையும் கொடுக்குறாங்க. மார்பக புற்றுநோய் இருக்கவங்களுக்கும், பருக்கள் யூரோத்ரைட்டிஸ்ன்ட்டு சம்மந்தமான நோய்களுக்கும் கொடுக்குறாங்க. இது என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்னா, தலைவலி வரும், நாசியாக வரும், வாமிட்டிங் இருக்கும், முதுகுவலி, டயரியா, ஸ்கின் இரிட்டேஷன், பிரெஸ்ட் பெயின், வெயிட் கெயின், இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போயே அந்த டேப்லெட்டை நிறுத்துறது ரொம்ப நல்லது. இது வீட்டில் என் பிக்சர் வந்து எடுத்தது, அந்த டேப்லெட்டுக்கு தீந்துருச்சு, பார்த்துக்கோங்க. மாணிக்கு ஓவரியன் ஃபெயிலியர்னு சொல்கிறவங்களுக்கும் இது கொடுக்குறாங்க. கருமுட்டை வந்து சிதந்து வராமல், அந்த சுவரே சிதஞ்சு வர்றப்போ நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகிறது. அதனால் வந்து இது வந்து கருப்பையில் நமக்கு வந்து கருமுட்டை வந்து வளர்ந்து வெளிவர்றதுக்கு இது ரொம்ப முக்கியமாக உதவுது. இதனால் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட பயன்கள் யூசேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.